ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் ராம்டெக் தமிழ், நான் உங்கள் ராமகிருஷ்ணன். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எங்களுடைய வீட்டு ஹோம் டோர் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வீட்டுக்குள்ள என்னென்ன பொருட்கள்லாம் இருக்கு, என்னென்னலாம் பண்ண போறோம், என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு நம்ம காட்ட போறோம். முத முதல் இதுதான் டோர். டோர் வந்து பார்த்தீங்கன்னா டிசைனான டோர் தான், அது தேக்கு டோர். இது வந்து பார்த்தீங்கன்னா 4 வருஷமா ஒரே பர்த்டே கிஃப்டை வந்து இதே வச்சுக்கிட்டு காட்டிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சினிமா டப்பா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சானிடைசர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரேபிள் காட்டர். ட்ரேபிள் காட்டர் வந்து இந்த சாமி காட்டு பாட்டெல்லாம் பாடு பார்த்தீங்கன்னா அந்தோடைய இருக்குது. இது வந்து டிவி, டிவி வந்து ஆன் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஃபுல்லாக ரின்னிங் ஆகும் போது பார்க்கலாம், அது ஆன் ஆகட்டும். இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்களோட பார்த்தீங்களா பொம்மை, அந்த பொம்மை இது இதுதான் எக்ஸ்பெயராக சொல்லணும். ஏதாவது டிவி ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த பாட்டில் வந்து ஜூஸ் பாட்டில் இருக்குதுங்களா, அந்த ஜூஸ் பாட்டிலில் இது வந்து அந்த கலரில் கோலப்பொடியெல்லாம் போட்டு கலர் கலராக வச்சுருப்பேன் பார்த்தீங்களா, அந்த கலரெல்லாம் போட்டு வந்து எங்கள் பாப்பா வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இதை வந்து ரெடி பண்ணால் இருக்கட்டும், வச்சுருவோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வாட்சஸ், நிறைய வாட்சஸ் இருக்குது. இது ஒரு வாட்ச் கூட கட்ட மாட்டாங்க, புதுசு புதுசாக கட்டிக்கிட்டே இருக்கணும், கட்டிக்கிட்டே இருக்கணும்மாங்க. ஓகேங்களா, இது சானிடைசர். நம்ம சானிடைசரை வந்து தெரிஞ்சுக்குவோம். ஓகேவா, அப்போ வந்து நம்ம இப்போ இருக்கிறது ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சானிடைசர். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ், ஃப்ரிட்ஜ் இது வந்து கிருஷ்ணர் பாம்பா இருக்கு இல்லையா, இந்த கிருஷ்ணர் பாம்பு வந்து எங்களுக்கு வந்து ஒருத்தர் கிஃப்டாக கொடுத்தாங்க. இதை அப்படியே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அது மேலக்கிற பொம்மை வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் ஒருத்தர் உறவினர் வந்து கிஃப்டாக கொடுத்தாரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்வல் எல்லா வீட்டில் இருக்கிற மாதிரி எல்லாமே இருக்கும். அந்த டிசீஸ் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மரநெல்லி கசப்பாக இருக்கும் வேணாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சுகர் பேஷண்ட் சாப்பிட்டா வந்து கீழாயிருன்னு சொல்லுவாங்க. டிசி இதை ஃப்ரிட்ஜ், ஃப்ரிட்ஜ் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். அப்படியே நம்ம வந்து பின்னக்கே வந்துட்டு வந்தோம்னா இன்னொரு ரூம். இந்த ரூம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரூம் வந்து ஸ்டோரேஜ் ரூம், அந்த திறக்கிறேன்னா இது ஒரு டேட்டியாக இருக்கும், அதனால் உங்களுக்கு காட்டுக்கிறோம்ல. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் டைனிங் டேபிள். நம்ம வந்து ஃபுட்டு நம்ம மார்னிங் ஈவினிங் வந்து இதெல்லாம் வந்து உட்காந்து சாப்பிடுவோம். ஒரு சில டைமில் வந்து நம்ம வெளியே உட்காந்து டிவி பார்த்துட்டே வந்து ஃபுல்லாக சாப்பிடுவோம், அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அங்கேயும் சாப்பிடுவோம். அப்படியே இங்கேருந்து இந்த பக்கம் திரும்பலாம் பார்த்தோம்னா இது வந்து பார்த்திங்கன்னா பியூரிஃபைட் வாட்டர். பியூரிஃபைட் வாட்டர் வந்து இதையும் குடிக்கலாம். இது வந்து டேங்க் மேலே வருது. இது கிச்சன்ஸ், கிச்சனில் இருக்கிற ஸ்டவ் இந்த பக்கம் வந்து இது இந்த பக்கம் திரும்பி நல்லா சில்வர் பாத்திரம் எல்லாமே இருக்குது. இந்த பாத்திரம் இருக்கிறதுனால நம்ம வந்து போயிடுவோம். அடுத்து இந்த வீடியோ இப்போ வந்து வீட்டுக்கு வெளியே போவோம், மேலே மாடிக்கு போவோம். அங்கே வந்து லேப்பு ஒய்ஃபைலாம் இருக்குது, அது பார்த்துட்டு நம்ம பார்ப்போம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ரூம் இருக்குது. இந்த ரூம் பார்த்திங்க அப்படின்னா தரக்கூடாது, ஏன்னா அம்மா வந்து தூங்கிட்டு இருக்காங்க, அது வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அதனால் வந்து இந்த ரூமை ஓப்பன் பண்ண வேண்டாம். இன்னொரு நாளைக்கு நான் வந்து இதை தனிப்பட முறையில் வீடியோ போட்டேன் அப்படின்னா அதை உங்களுக்கு காமிக்கிறேன். இதே இந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா இந்த பெல்லுலாம் இருக்குது இல்லையா, இந்த பெல்லை பார்த்தா உங்களுக்கு தெரியும் இது வந்து சாமி ரூம் அப்படின்ட்டு. இது வந்து சாமி ரூம் பார்த்திங்க அப்படின்னா உள்ள சாமி ஃபோட்டோஸ்லாம் இருக்கும், அது தெரியும். என் சாமி கூட தூங்கிட்டு சாமி என்னமே நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மேலே போயிடுறோம். மேலே வந்து போகும்போது இந்த ரூபாய் என்ன படிக்கல, அந்த ஒரு பார்த்திங்கன்னா மேலே போகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே போனோடனே இங்கே ஒரு டோர் ஓப்போம். இது வந்து இங்கே ஒரு டோர் இருக்குது. இந்த டோர் எதுக்கு அப்படின்னு மாணிக்கு போகிற டோரு, இங்கே ஒரு டோர் வச்சுருக்கோம். இந்த டோர் எதுக்கு அப்படின்ட்டு மேலே போய் சொல்கிறேன். அப்படியே உள்ளே வாங்கலாம், போடுவோமா? போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா கூலிங் கூலிங் ஷீட் போட்டிருக்கோம். இந்த ஷீட் வந்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 types ஆஃப் காட்டுனா கட்டில்கள் வந்து இது ஆளுக்கு ஒவ்வொரு கட்டில்கள் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம். இங்கேயும் உள்ளே ஒரு இருக்குது, இங்கேயும் உள்ளே ஒரு ரூம் இருக்குது. இந்த ரூம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு ரூம் தான். இந்த ரூம் பார்த்திங்க அப்படின்னா ரூம் வந்து பழைய காலத்துல வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா வாஷிங் மிஷின். அப்படி இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து குறிக்க ரூம் மட்டும்தான். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேன். இது அப்படியே இந்த டோரை உள்ள சொல்லணும் பார்த்தோம்னா உள்ளே வாங்க. இது வந்து சேர் இருக்குது, கொஞ்சம் கூட நீயாக இருக்குது, தட்டி
திரட்டமன் தெரியல எனக்கு அவங்களுக்கு, நான் வந்து ஆன் பண்ணுவோம், ஆன் பண்ணிட்டு திரட்டமன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் எல்லாம் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா திரட்டமன் பூவானா வெயிட் பண்ணுங்க ஒரு ரெண்டு செகண்ட் வந்து நான் சுற்றி காமிக்க போகிறேன் உங்களுக்கு. ஓகே ஆன் ஆயிடுச்சு. ஓகே ஆன், லெட்ஸ் கோ. ட்ரெட்மில் இது வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஆன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து 1, 2, 3 அப்படிங்கிற மாதிரி தான் ஆகும். இது வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம இதை வச்சுருக்கிறோம். போவோம். எவ்வளோ ஸ்பீடு வந்து எவ்வளோ நம்ம வச்சுக்கலாம், ஏன்னா இது வந்து ட்ரெண்டிங். இது வந்து பார்த்தீங்கன்னா 4 டைம் யூஸ் நிறைய அடிக்க சொல்லுவோம். இதை நம்ம ஆஃப் பண்ணி வச்சுருவோம். ஃபஸ்ட்டு இங்கே வச்சுட்டு நம்ம அடுத்த நம்ம போக முடியல. லைட் ஆஃப் பண்ணுவோம், கரண்டை சேவ் பண்ணுவோம். எங்க பாப்பாவோட ரொம்ப பேட்டு இதெல்லாம் கட்டி பிடிச்சி தூங்குவாங்களோ, இது தூங்கி தூர போமையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வருவோம். எங்க பாப்பா வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் வந்து இருக்கோம். இங்க வந்து எப்படி பார்த்தாலும் அவங்க தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வைஃபை இருக்குது. வைஃபை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது வந்து ஹெச்பி லேப்டாப் வித் கனெக்டட் வித் மோடம். ஓகேவா, இது ஓகே, இது ரொம்ப அவ்வளோ இருக்குது. இது வந்து ஹெச்பி லேப்டாப் நம்ம வீடியோ வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ எடிட்டிங் பண்ணுறது எல்லாமே பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு யூஸ் பண்ணுறதா பார்த்துக்கலாம். இதுதான் வந்து வீட்டோடைய இதுதான் நம்ம நம்ம வீட்டோடைய ஹோம் டூர் அப்படின்னு வந்து நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. மிக மிக உங்களுக்கு சாரி, இது வந்து என்னுடைய வீடு கிடையாது. ஏன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எங்களுடைய சித்தி வீடு. நான் வந்து அப்பப்போ எங்கள் சித்தி வீட்டுக்கு வருவேன். எங்கள் சித்தி பசங்க வந்து என்ன பண்ணுவோன்னா, எங்கள் சிஸ்டர்ஸ் வந்து ரொம்ப நாளாக வந்து என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா ரெண்டு பேரும் ஆசைப்பட்டாங்க ஏன்னா எங்களுடைய வீடை வந்து ஹோம் டூர் பண்ணுங்கள், ஹோம் டூர் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. அதனால தான் வந்து என்னுடைய ஹோம் டூர் வீடியோவே இந்த வீடியோ போட்டேன். அதாவது எங்கள் வீடு சொந்த வீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வேறு ஒரு வீடு கிராமத்தில் இருக்குது. அது நான் வந்து ஒரு காலத்துக்கு ஒரு நாளைக்கு வந்து கண்டிப்பாக வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் என்றைக்கு வராங்களோ அன்றைக்கி தான் நான் வந்து என்னுடைய வீட்டை வந்து நான் வந்து ஹோம் டூர் போடுவேன் அப்படின்ட்டு நான் வந்து முடிவில் இருக்கேன். நம்மளாலே இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, கூட ஒரு பெல் சப்னும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனே வரும். ஓகே நம்மளே இது இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம